இந்த மாஸ்டருக்கு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வினிங்கே நம்ம கொடுத்த நம்பரே நமக்கு வந்துருந்தது நம்ம வேற எந்த நம்பரும் கொடுக்கலங்க நேற்று கொடுத்தும் சரி இன்னைக்கு கொடுத்தும் சரி எட்டு தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி தான் நமக்கு வந்துருந்தது நம்ம சொல்லியிருந்த நம்ம காலையிலேயே அஞ்சாம் நம்பருக்கு எட்டாம் நம்பர் தான் சூட்டபிளான ஒரு நம்பர் இதை தவிர வேறு நம்பர் வராது அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்த்தோம் அதே மாதிரி ரெண்டுக்கு நாலுங்கிற நம்பரும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் அது மாறி வராது அப்படிங்கிறது நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம் தெளிவான ஒரு டேட்டாபேஸோட கொடுத்துருந்தோம் இன்னைக்கு சரிங்களா அது ரொம்ப முக்கியமான விஷயம் தெளிவான டேட்டா பேஸ் நேற்று கொடுத்ததை நம்ம மாற்றி கொடுத்தோம் அப்படின்னு கேட்டால் இல்லை எட்டு நாலுன்னு தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு முதல்ல கொடுத்தோம் சரிங்களா அதே மாதிரி இன்றைக்கி ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்ததுலேயே நம்ம மாற்றி கொடுத்தோமான்னு பார்த்தா இல்லை அதுவும் நமக்கு எட்டாம் நம்பரும் நாலாம் நம்பரும் ஸ்ட்ராங்காக இருக்குங்கிறத நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம் அதே மாதிரி தான் ஆடி இருந்தாங்க ரெண்டாம் நம்பரும் நாலாம் நம்பரும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆடி இருந்தாங்க டபுள்ஸ் நம்ம ஆல் போல் நம்பர் கொடுத்ததே அவர் அருமையான வினிங் தான் நம்ம நேற்றையாக சொன்னோம் கண்டிப்பாக எட்டாம் நம்பருக்கும் நாலாம் நம்பருக்கும் வாய்ப்புகள் இருக்குங்கிறது இதில் நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறது ஆறாம் நம்பர் மேபி வந்தால் வரலாம் அப்படிங்கிறத சொன்னோம் பட் வரல அதுக்கு பதிலாக நமக்கு எட்டாம் நம்பரும் நாலாம் நம்பரும் நமக்கு எல்லாமே எம் நாற்பத்தி எட்டு எண்பத்தி நாலு நம்ம இங்கே கொடுக்குறதுக்கு நமக்கு அந்த மாதிரி தான் நம்ம எதிர்பார்த்தோம் அதே மாதிரி தான் அடிந்தாங்க நாற்பத்தி எட்டு எண்பத்தி நாலு ஓகேங்களா எல்லா நம்பருமே நமக்கு அதை பேஸ் பண்ணியே நம்ம கொடுத்தோம் கண்டிப்பாக ஒரு அருமையான வீட்டிங்க தான் நம்ம சொல்லியே தான் கொடுத்தோம் கண்டிப்பாக எட்டாம் நம்பருக்கும் அதாவது நம்ம இங்கே கொடுக்கும்போது என்ன சொன்னோம் பார்த்திங்களா அஞ்சு அஞ்சா நம்பருக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எட்டாம் நம்பர் தான் வரும் அது நல்லாவே தெரியும் அதை கணக்கு பண்ணி தான் நம்ம கொடுத்தோம் அதே மாதிரி ரெண்டாம் நம்பருக்கு நாலாம் நம்பர் வாழாக மேட்ச் ஆகும் கொடுத்தோம் அதே தான் வந்துச்சு அதாவது எட்நூற்றி நாற்பத்தி எட்டு அதுதான் நம்ம இதாக எதிர்பார்த்தோம் இதே மாதிரி தான் ஆடுவாங்கன்னு எதிர்பார்த்தோம் அதே தான் அதாவது அஞ்சாம் நம்பருக்கு எட்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அதே மாதிரி ரெண்டாம் நம்பருக்கு நாலாம் நம்பர் கண்டிப்பாக வரும் அதை தான் கனெக்ட் பண்ணியிருந்தேன் வேறு ஒன்றுமே கிடையாது அதே நம்பர் தான் மேபி நமக்கு இந்த மாதிரி தான் நமக்கு இந்த நம்பருக்குள்ளேயே வெளில வந்துடும் அப்படின்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி அஞ்சாம் நம்பர் வந்தால் மேக்ஸிமம் எட்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்குங்க அது எந்த மாற்றமும் கிடையாது இதில் ஆறாம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு கொடுத்தோம் பட் ஆறாம் நம்பர் இல்லை வந்தால் வந்திருக்கலாம் அப்படி இல்லைன்னு அதே மாதிரி அஞ்சாம் நம்பர் எதிர்பார்த்தோம் வரல ஆனால் இருந்தாலும் நம்ம என்ன பண்ணணும்னா நாலாம் நம்பர் நம்ம இருந்த நம்பருக்குள்ளேயே வந்துடும் இதை விட எனக்கு பெரிய டவுட்லாம் ஒன்றும் கிடையாது அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்த்தோம் நம்ம கொடுத்த நம்பர் ஆழ்வோடலேயே நமக்கு அழகாக நாலு நம்பருமே வந்து எண்பத்தி நாலு அப்படிங்கிற நம்பர் நாற்பத்தி எட்டு அப்படிங்கிற நம்பர் ரொம்ப சூப்பராக அருமையாக வந்திருந்தது ஒரு நல்ல வினிங் அதே மாதிரி டபுள்ஸ்க்கான வாய்ப்பில் தான் நம்ம எதிர்பார்த்து ஏன்னால் நேற்று இங்கே டபுள்ஸ்க்கு நான் கொடுத்தாங்க ஒரு எழுநூற்றி பதினொன்று அப்படிங்கிற டபுள்ஸ் சரிங்க அந்த நம்பர்லாம் நம்ம கணக்கில் எடுக்கும்போது நமக்கு நேற்று கொடுத்ததுல நம்ம நாலு நம்பர் எட்டாம் நம்பர் போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங் அதுதான் நம்ம சொல்லியிருந்தோம் ஆள் ஆல்போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங் ரெண்டு நம்பர் அதே தான் நம்ம இன்றைக்கி சொல்லியிருந்தோம் சரிங்களா இதே நம்பர் தான் நம்ம இன்றைக்கும் மாற்றி கொடுத்தாமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது அதே நம்பர் தான் நம்ம கொடுத்துருக்கோம் அதில் ஆறாம் நம்பருக்கு வந்து மார்க் பண்ணிக்காமச்சு அவ்வளோதான் வேறு ஒன்றுமே கிடையாது இந்த நம்ம எதிர்பார்த்த நம்பர் நாலு நம்பர் எட்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங் அதுதான் நம்ம ஆரம்பத்தையே எட்டாம் நம்பர் ஃபஸ்ட்டில் அது கொடுத்தோம் அப்படின்னா நம்ம அது போக நம்ம இங்கே முப்பத்தஞ்சு நாளாக இருக்குது கட்டாயமாக அஞ்சு கேட்டு தான் வைப்பாங்க நமக்கு நல்லாவே தெரியும் அதனால தான் நம்ம அஞ்சு கேட்டுங்கிறத தெளிவாக சொல்லியிருந்தோம் அதே மாதிரி நாலாம் நம்பர் நாலாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் பதினாறு நாள் வராமல் இருக்கு கண்டிப்பாக அதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத நம்ம கொடுத்துருந்தோம் கண்டிப்பாக அதை பேஸ் பண்ணி ஆடுவாங்க ஆடுறக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத கொடுத்தோம் ஒரு நல்ல வின்னிங்னே நம்ம நீங்கள் சொல்லலாம் எல்லாமே நமக்கு அதை பேஸ் பண்ணி தான் கொடுத்துருந்தோம் எட்நூற்றி இருபத்தி நாலுன்னு இதில் நமக்கு அழகாக பாஸாக இருந்தது எல்லா நம்பரும் நம்ம கொடுத்த ஆல்போர்டு நம்பர் அழகாக பாஸ் ரெண்டு நம்பருமே நமக்கு எட்டும் நாளாக தான் எட்டாம் நம்பர் தான் ஏ போர்டில் வரும்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி எட்டாம் நம்பர் வந்துச்சு பி போர்டில் நாலு நம்பர் வந்தது ஒரு நல்ல வின்னிங் தான் சம வின்னிங் சரிங்களா அருமையான ஒரு வெற்றி கண்டிப்பாக நம்ம இதை பேஸ் பண்ணி தான் ஆடுவாங்க நல்லாவே தெரிஞ்சு தான் தெரிஞ்சது எட்டாம் நம்பருக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி ரெண்டாம் நம்பர் வந்தால் நாலு நம்பருக்கு கண்டிப்பாக வந்துடும் அது மாற்றுக்கிறது கிடையாது அதனால தான் கொடுத்தோம் ஒரு சம அதே மாதிரி நாளைக்கு என்னங்க டபுள்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நாளைக்கு டபுள்ஸ் இருக்கிற மாதிரி தான் காமிக்கிது ஏன்னா நாளையை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நாளைக்கு ட்ரையல் நம்பரே கொஞ்சம் வித்தியாசமாக தான் எடுத்திருந்தாங்க ஆறுநூற்றி நாற்பத்தி ஆறு அப்படிங்கிற நம்பர் அடிச்சிருந்தாங்க அந்த அறுநூற்றி நாற்பத்தி ஆறாக பார்க்கும்போது கட்டாயமாக நாளைக்கு கொஞ்சம் டபுள்ஸ்க்கான வாய்ப்புகள் இருக்குமோ அப்படின்னு தோணுது அதே மாதிரி நாளை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் தான் மறுபடியும் சி போர்ட்டில் கிடைக்கிது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நாளைக்கு மறுபடியும் ஒரு எட்டாம் நம்பர் இங்கேருந்து வரக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது சி போர்டு எட்டாம் நம்பர் எது வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம் ஏன்னா ஏற்கனவே நமக்கு சொல்லியிருந்தோம் மூணு டைம் ரெண்டாம் நம்பர் வச்சாங்க இல்லையா அதே மாதிரி நமக்கு மூணு டைம் ரெண்டாம் நம்பர் வச்சாங்க இல்லையா இந்த இங்கே வச்சுக்கிறாங்க இல்லையா இதே மெத்தேடில் நாளைக்கும் ரெண்டாம் நம்பர் கொண்டாந்து எட்டாம் நம்பர் கொண்டாந்து வைக்கிற வாய்ப்புகள் இருக்குது மூவெட்டு அப்படின்னு வைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது மூணு போட்டு வைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது அது மாதிரி ஏதாவது கணக்கில் வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பாக இதை பேஸ் பண்ணி ஆடுறக்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறது கணக்காக இருக்குது சரிங்களா உங்களுடைய கணக்கில் மறுபடியும் எட்டாம் நம்பர் வருதா பி வி போர்டில் எட்டாம் நம்பர் வருதா அப்படிங்கிறது நீங்கள் பார்த்துக்கோங்க நான் எட்டு எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அதே தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா ஏற்கனவே நமக்கு இந்த மாதம் ஆடக்கூடிய நம்பரில் எல்லாமே நாலு நாலு வாட்டி வச்சாங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு வாட்டி வைச்சாங்க இல்லையா அதே மாதிரி நமக்கு மூணு மூணு வாட்டி நிறைய இடையே வச்சுருக்கிறாங்க இல்லையா மூணு மூணு நம்பரு அந்த நம்பரை கணக்கில் எடுத்து பார்க்கும்போது கண்டிப்பாக மறுபடியும் ஒரு இன்னொரு எட்டாம் நம்பர் ஏற்கனவே நமக்கு இங்கே எட்டு எட்டு அஞ்சுன்னு வந்துருச்சு இல்லையா அதே மாதிரி மறுபடியும் ஒரு நம்பர் எட்டாம் நம்பர் வைக்கிறக்கும் வாய்ப்புகள் இருக்கும் மூணு எட்டு வைக்கிறக்கும் வாய்ப்புகள் இருக்குது நாளையை பொறுத்த எட்டாம் நம்பர் மறுபடியும் ஆகிற வாய்ப்புகள் இருக்கு கணக்கில் இருக்கா அப்படிங்கிறி பாருங்க உங்கள் கணக்கில் வருது அப்படின்னு எடுங்க சீபோர்டில் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதனால தான் சீபோர்ட்டில் திரும்பவும் ஒரு எட்டாம் நம்பர் வரக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்ம சொல்கிறோம் சரிங்களா இருந்த எடுத்துங்க நம்ம கொடுக்குற நம்பர் ஓரளவுக்கு மேட்ச் ஆகும் தைரியமாக எடுத்து ப்ளே பண்ணலாம் நம்ம கொடுத்த ஓரளவுக்கு அது கரெக்டாக வரதுனால மட்டும்தான் நம்ம கொடுக்குறமே தவிர இல்லைன்னா கொடுக்க மாட்டோம் அது ரொம்ப முக்கியமான விஷயம் கண்டிப்பாக நம்ம கொடுக்குற நம்பர் எப்பயுமே அவரேஜ் வின்னிங் வந்து தைரியமாக ப்ளே பண்ணலாம் ஏன்னா அந்தளவுக்கு நம்ம வந்து இவ்வளோ தைரியம் இருக்குது சொல்கிறோம் அப்படின்னா நம்ம அளவுக்கு தேடுறோம் அந்த அளவுக்கு என்ன நம்பர் வரக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத நம்ம சொல்கிறோம் அது போக குறிப்பாக நம்மளுடைய ட்ரிக்கு மெத்தேடுங்கிறது ரொம்ப 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 ஸ்ட்ராங்காக இருக்குது அது ரொம்ப முக்கியமான விஷயம் சரிங்களா அந்த ட்ரிக் மெத்தேடு தான் நமக்கு இன்ன வரைக்குமே நமக்கு சர்வே ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகளை கொடுக்குறது சரிங்களா நம்ம எந்த அளவுக்கு தேடுறோமோ அந்தளவுக்கு உண்டான விண்டிங் நம்ம எடுத்துக்கோ எடுத்துகிட்டு இருக்கோம்னா காரணம் என்னன்னா நம்ம அந்தளவுக்கு தெளிவாக தான் உண்மையான விஷயம் இப்போ ஒரு நம்பர் வருது அப்படின்னா பேசிக்காக அந்த நம்பருக்கான வாய்ப்புகள் என்னென்ன நம்பர்களுக்கு இந்த மாதிரி நம்பர்கள் அடிக்க போகிறாங்க என்ன மாதிரி நம்பர்கள் அடிக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது என்ன மாதிரி பேசிக்கான ஒரு ரூல் என்ன இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா அதனால தான் நம்ம இன்றைக்கே பொறுத்த வரைக்கும் நமக்கு எட்டாம் நம்பர் ரொம்ப தாங்க ஸ்டாங்காக திரும்ப ரிட்டன் ஆகுமையா நம்ம கணக்கு நமக்கு ஒரு அதாவது பார்த்திங்கன்னா நமக்கு ரெண்டு எட்டு வந்திருக்கு இன்றைக்கி ஆனால் இருந்தாலும் கட்டாயமாக ஒரு எட்டு வந்துடும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருந்ததுனால தான் நம்ம எட்டாம் நம்பர் கொடுத்தோம் அதே மாதிரி தான் நாலாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்த்தோம் ஏன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ரெண்டாம் நம்பருக்கும் ஒரு நாலு நம்பர் செட் ஆகலாம் அதே மாதிரி எட்டாம் நம்பருக்கும் ஒரு நாலு நம்பர் செட் ஆகலாம் அதில் மாற்றுக்கிறது கிடையாது நாலாம் நம்பருக்கும் எட்டாம் நம்ப எட்டாம் நம்பருக்கும் ஒரு நாலு நம்பர் அழகாக செட் ஆகும் அதேமாதிரி எட்டாம் நம்பருக்கும் ஒரு இது நம்பர் செட்டாக இருக்கு வாய்ப்பு இருக்குது அதனால தான் ரெண்டாம் நம்பருக்கும் ஒரு நாலு நம்பர் செட்டாக இருக்கு வாய்ப்புகள் இருக்குது அந்த கணக்கு தான் நமக்கு எண்பத்தி நாலுங்கிற நம்பர் இங்கே நமக்கு செம்மையாக வின்னிங்க நம்ம அதான் அதை தான் ஆல்போர்ட்லேயும் கொடுத்தோம் ஆல்போர்டில் ஃபுல் ஸ்ட்ராங் ரெண்டுமே ரெண்டு ரெண்டு நம்பருமே நமக்கு நேற்று கொடுத்தலேயே ஃபுல் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நாலு எட்டு தான் நம்ம கொடுத்தோம் இன்றைக்கி இருக்கக்கூடிய நம்பர்லேயே ஃபுல் ஸ்ட்ராங் நாலு எட்டு தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்தோம் ஏன் ஒரு நம்பர் வருது அப்படின்னா அந்த நம்பர் கரெக்டாக காமிக்க மாற்றிலாம் காமிக்காது கண்டிப்பாக நாளைக்கு ஒரு அருமையான வின்னிங் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா நாளையை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு ஏ போர்டு என்னங்க வருது அப்படின்னு கேட்டால் ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அதோடய போட்டு நமக்கு ட்ரையல் நம்பர் என்ன கொடுத்துருக்காங்க ஆறுநூற்றி நாற்பத்தி ஆறு ஓகேங்களா இதை பார்த்துடலாம் அதுக்கப்புறம் நமக்கு இன்னைக்கு வந்து பதினோட ரிசல்ட் என்ன கொடுத்துருக்காங்க எட்நூற்றி நாற்பத்தி எட்டு சரிங்களா இது வந்து எட்நூற்றி எண்பத்தி நாற்பத்தி எட்டு அது போக நமக்கு ஓல்டு ரிசல்ட் அதாவது நமக்கு அடுத்தது வந்து அக்ஷயாவோட ரோல் ரிசல்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம் ஏழ்நூற்றி சரிங்களா பார்த்திங்களா மறுபடி நமக்கு அஞ்சு அங்கேயும் எட்டா நம்பருக்கு வாய்ப்புகள் இருக்குது பார்த்திங்களா அதே தான் நம்ம சொல்கிறோம் எட்டா நம்பர் சரிங்களா இதை பார்க்கும்போது அதே கணக்கு வந்து நமக்கு ட்ரா நம்பர் ட்ரா நம்பர் நமக்கு என்ன ஆறுநூற்றி ஆறுநூற்றி அஞ்சு சரிங்களா இப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக நமக்கு என்ன பேஸ் பண்ணி வருது அப்படிங்கிறது நம்ம என்ன மாதிரி நம்பர்களுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் ஏன்னால் இந்த டிராவை பொறுத்த வரைக்கும் நமக்கு பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே ஒரு எட்ட நம்பர் இங்கே ஒரு எட்ட நம்பர் இங்கே ஒரு எட்டா நம்பர் இருக்கப்போ மூணு எட்டு நான் எட்ட மூணு டைம் எட்டாம் நம்பர் நமக்கு கிடச்சிருக்கு அந்த எட்டாம் நம்பர் தான் மறுபடியும் நாளைக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்க போகுது அப்படிங்க தெரியுது அதே அதேமாதிரி ஆறாம் நம்பர் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ஆறாம் நம்பருக்கான வாய்ப்புகள் பீபோர்டில் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது என்னோடய இருக்குது நாளுக்கு ஆறு அப்படிங்கிற நம்பர் கொடுக்குவாங்க அப்படி கொடுக்குறக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குங்கிறது என்னோடய இருக்குது இருந்த எடுத்துங்க அதே மாதிரி சீபோர்டை பொறுத்த வரைக்கும் சீபோர்டில் ரெண்டு நம்பருக்கான சாய் சாய்ஸ் நம்ம கொடுக்குறோம் சீபோர்டில் ஒன்று வந்து அன்றைக்கி நீ மேலே அடிச்சிக்கிறாங்க இல்லையா இந்த மாதிரி மெத்தேடில் ஆட்றாங்க சரிங்க நீங்கள் அந்த ரெண்டு நம்பர் வேண்டாம் அப்படின்ட்டீங்க சரி ஓகே மூணு டைம் எட்டாம் நம்பர் வரல அப்படின்னு என்னங்க வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்து எட்டு எட்டு அஞ்சுன்னு அடிச்சுக்கிறாங்க இல்லையா அதே நம்பரை அப்படியே கொஞ்சம் மாடிஃபை பண்ணி இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அதே நம்பரை இங்கே ஒன்பது அப்படிங்கிற நம்பரும் கொடுக்கறக்கான வாய்ப்புகள் இருக்குது அது ஒன்பதாம் நம்பர் எடுத்து மறுபடியும் இங்கே கொடுக்குறது எட்டு எட்டு ஒன்பது அப்படிங்கிற நம்பர் கொடுக்குறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அதெல்லாம் கணக்கில் எடுத்து தான் கொடுக்குறோம் நாளையை பொறுத்த வரைக்கும் என்னமான நம்பர்கள் வருது அப்படிங்கிறத பார்ப்போம் நாளைக்கு ஈபோர்டை பொறுத்த வரைக்கும் போர்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நம்பர் நாலாம் நம்பர் எதுக்கும் நாலு நம்பர் திரும்ப கொடுக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அப்படி தான் கொடுப்பாங்க நாலு நம்பர் தான் என்னுடைய கணக்கில் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது நாலுக்கு எட்டுங்கிற நம்பர் எட்டுக்கு நாலு அப்படிங்கிற நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரும் அது இருக்கா அப்படிங்கிறதே பாருங்கள் ஏன்னா ஏற்கனவே எட்டுக்கு நாலு அப்படிங்கிற நம்பர் கொடுத்துருக்காங்க அந்த நம்பர் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும் அதே நம்பர் தான் வருது சரிங்களா அப்படி இல்லைங்க அதை தாண்டி வேறு என்னங்க நம்பர் வரும் அஞ்சா நம்பர் வரும் எதுக்கும் அஞ்சா நம்பர் திரும்ப திரும்ப கொடுக்குறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அஞ்சா நம்பருக்கான பேஸ் எப்படிங்க இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நாளையை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஐநூற்றி நாற்பத்தி எட்டு நம்பர் வரலாம் இல்லை நானூற்றி நாற்பத்தி எட்டு சரிங்களா இங்கே வந்து எட்நூற்றி எண்பத்தி நாலுன்னு வந்திருக்கு அதே நம்பருக்கு இங்கே நாலு நம்பர் வந்தால் நானூற்றி நாற்பத்தி எட்டுன்னு வரணும் இங்கேயே நம்ம படி அஞ்சா நம்பர் வந்துச்சு அப்படின்னா ஐநூற்றி எண்பத்தி நாலுன்னு வரலாம் சரிங்களா இதெல்லாம் வந்து இந்த 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 மாதம் பேட்டர்னில் இருக்கக்கூடிய நம்பர் தான் மாற்றி கருத்து கிடையாது அதே நம்பர் வாய்ப்பு இருக்குது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி நாற்பத்தி ஏழுன்னு வந்துருக்கு அப்போ ஏன் ஐநூற்றி நாற்பத்தி எட்டு அப்படிங்கிறது வரக்கூடாது இல்லையா வர வாய்ப்புகள் இருக்கு இல்லையா அதெல்லாம் கணக்கில் எடுத்து தான் கொடுக்குறோம் சரிங்களா நீங்கள் இமர்ச்சி பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி நம்பர்கள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கான வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா நீங்கள் கணக்கில் வருது அப்படின்னா நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி ஐநூற்றி நாற்பத்தி ஒன்பது நம்பர் வந்துருச்சு இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐநூற்றி நாற்பத்தி ஏழுங்கிற நம்பர் வந்துருச்சு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐநூற்றி ஐநூற்றி நாற்பத்தி எட்டு அப்படிங்கிற இந்த நம்பரை நம்ம எதிர்பார்க்குறோம் மாதிரி நான் ஐநூற்றி நாற்பத்தி அஞ்சு அப்படிங்கிற நம்பர் ஐநூற்றி நாற்பத்தி அஞ்சுங்கிற நம்பர் வந்துருச்சு இதெல்லாம் நம்ம கணக்கில் எடுக்கும்போது கட்டாயமாக நமக்கு இந்த மாதிரி வரக்கு வாய்ப்புகள் இருக்குது நாளையை பொறுத்த வரைக்கும் ஏ போடு நாலு அல்லது அஞ்சு அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதே மாதிரி பி போர்டை பொறுத்த வரைக்கும் பி போட் நமக்கு ஆறாம் நம்பர் அப்படிங்கிற ஃபேஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது எப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐநூற்றி எண்பத்தி ஆறு அப்படிங்கிற நம்பர் ஐநூற்றி எண்பத்தி ஆறு அப்படிங்கிற நம்பர் வரணும் ஆறாம் நம்பரை கொஞ்சம் ஃபேஸ் பண்ணி ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இல்லைங்க நீங்கள் தத்த இது இந்த நம்பர் வரலங்க அப்படின்னா நீங்கள் என்னங்க பண்ணலாம்னா ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு அப்படிங்கிற நம்பரை மறுபடியும் ப்ளே பண்ணலாம் ரெண்டாம் நம்பர் மறுபடியும் ரிட்டன் அடிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது நாலுக்கு ரெண்டு ரெண்டுக்கு நாலு அப்படிங்கிற நம்பரை திரும்ப ரிட்டன் அடிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது கணக்கில் வருது அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம் சரிங்களா அதே மாதிரி சீ போர்டு கணக்கு என்னங்க வரும் அப்படின்னா சீ போர்ட்டை பொறுத்த வரைக்கும் நான் தான் சொல்லணும் எட்டாம் நம்பர் வந்து கட்டாயமாக வரணும் அப்படிங்கிறது திரும்ப ஒரு எட்டாம் நம்பர் வச்சாங்கன்னா மூணு எட்டு வந்துரும் ஏன்னா ஏற்கனவே நமக்கு மூணு ரெண்டு கொடுத்துருக்குறாங்க அந்த நம்பர் பார்க்குறோம் அதே மாதிரி மூணு அஞ்சு கொடுத்துருக்குறாங்க அந்த நம்பரை பார்க்குறோம் இதெல்லாம் பார்க்கும்போது கட்டாயமாக நமக்கு நாளைக்கு மறுபடியும் வரக்கான வாய்ப்புகள் எட்டா நம்பர் அந்த எட்டா நம்பர் அதுவும் சீ போர்டில் தான் குறிப்பாக வைப்பாங்க நல்லா தெரியுது அதனால தான் போர்டு கணக்கில் நம்ம எட்டா நம்பர் திரும்ப காமிக்குது அப்படிங்கிறத சொல்கிறோம் சரிங்களா இது தாண்டி இன்னொரு நம்பர் ஒன்பதாவது நம்பர் வரைக்கும் சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற தெரிய வருது உங்கள் கணக்கில் வருது அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம் அது கணக்கு வருது அப்படிங்கிறதையும் நீங்கள் பாருங்கள் மாதிரி மூணு மூணு ஜீரோ அப்படிங்கிற நம்பருக்கு அந்த வாய்ப்புகள் அதிகமாக அதாவது எட்டு எட்டு ஜீரோ அப்படிங்கிற நம்பர் வந்துச்சு அதே மாதிரி எட்டு எட்டு ஜீரோ எட்டு எட்டு அஞ்சு எட்டு எட்டு மூணு அப்படிங்கிற நம்பருக்கான வாய்ப்புகள் இருந்தனால நம்ம என்ன கணக்கு கொடுக்கணும் நாளைக்கு கொஞ்சம் ஜீரோவை பேஸ் பண்ணி ஆராய் வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா ஏற்கனவே நமக்கு எட்டு எட்டு அஞ்சு அப்படிங்கிற நம்பர் இங்கே ப்ளே பண்ணிருக்காங்க இல்லையா இப்ப பாருங்க எட்டு எட்டு அஞ்சு அப்படிங்கிற ப்ளே பண்ணியிருக்காங்க இப்போ எட்டு எட்டு அஞ்சு அப்படின்னு கணக்கு வச்சாங்கன்னா எட்டு எட்டு ஜீரோ அப்படிங்கிறதையும் ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கட்டாயமாக இருக்கும் அதை தான் நம்ம கொடுக்குறோம் சரிங்களா இங்கே வந்து பார்த்திங்கன்னா மூணு மூணு ஆர் அன் ப்ளே பண்ணிக்காங்க ஓகேங்களா அந்த மாதிரி தான் அந்த மாதிரியே தான் நம்மளும் சொல்கிறோம் மாதிரி ப்ளே பண்ணி ஆடுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு அதை கணக்கு பண்ணி தான் நம்ம இந்த மாதிரி நம்பர்கள் நாளையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அப்படிங்கிறது நம்ம தெளிவாக சொல்கிறோம் இங்கே அஞ்சஞ்சு ஏழு அப்படிங்கிற நம்பர் ப்ளே பண்ணியிருந்தாங்க இல்லையா அந்த கணக்கு நம்ம எடுத்துக்கலாம் அதே மாதிரி அஞ்சு ரெண்டு அப்படிங்கிற நம்பர் ப்ளே பண்ணியிருக்காங்க இல்லையா அஞ்சஞ்சு ரெண்டுன்னு ப்ளே பண்ணியிருக்காங்க மாதிரி ரெண்டு ரெண்டு அஞ்சுன்னு ப்ளே பண்ணியிருக்காங்க அஞ்சு ஒன்றுன்னு ப்ளே பண்ணியிருக்காங்க இதெல்லாம் வந்து இந்த மாதம் நம்ம தான் சொல்ல முடியல இந்த மாதமே நமக்கு அஞ்சாம் நம்பர் தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் வரக்கூடிய நம்பர் அதனால் தான் கொடுத்துருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்க நாளையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக என்னங்க வரப்போது அப்படின்னா திரும்ப வந்து எட்டாம் நம்பருக்கான பேஸ் கொஞ்சம் இருக்குது சரிங்களா அஞ்சா நம்பர் நாலாம் நம்பர்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு ஆறாம் நம்பர் வரும் சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இதை பேஸ் பண்ணி ஆடுறக்கான வாய்ப்புகள் தான் அதிகப்படியாக இருக்குது அப்படிங்கிறது தெரிய வரும் இந்த நாலு நம்பரே கூட எனக்கு நமக்கு போதும் அப்படின்னு நினைக்கிறேன் அதை தாண்டி ஒரு ரிசல்ட் வரக்கு சான்ஸே கிடையாது அப்படிங்கிறது நல்லா தெரியுது கணக்கில் வருதுன்னு பாருங்கள் எட்டு அஞ்சு நாலு ஆறுங்கிற நம்பர் கொடுக்குறோம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால கொடுக்குறோம் இன்றைக்கி கொடுத்த நம்பரே நமக்கு ஒரு சூப்பரான வண்டிங்க எண்பத்தி நாலு அப்படிங்கிற நம்பர் ஆல் போல் அடித்தோம் அது வந்து உனக்கு ஃபுல் டிஜிட்டல் வீண்டியாக இருந்துச்சு நம்ம திரும்பவும் சொல்கிறோம் நாலு நம்பரும் எட்டாம் நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்குன்னு நேற்று கொடுத்தோம் இன்றைக்கி காலையில் கொடுத்ததும் அதையும் கொடுத்தோம் அதே மாதிரி நேற்று கொடுத்ததையும் நமக்கு நாலு எட்டுங்கிறதான் ரொம்ப ஸ்ட்ராங்காக அப்படிங்கிறது நம்ம கொடுத்துருந்தோம் சரிங்களா ஒரு செம்ம வின்னிங் தான் நமக்கு கிடச்சிது நல்ல ஒரு அருமையான வின்னிங் கட்டாயமாக நாளைக்கு கொஞ்சம் டபுள்ஸ் இருக்கிற மாதிரி தெரியுது கொஞ்சம் லிமிட்டாக ப்ளே பண்ணுங்க நாளைக்கு எப்படி வேணாலும் வரலாம் அப்படிங்கிறது கணக்காக இருக்குது ஏன்னா நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா நானூற்றி அறுபத்தி நம்பர் நம்ம கொடுத்துருக்காங்க இங்கே வந்து நானூற்றி நாற்பத்தி எட்டு நம்பர் கொடுத்துருக்காங்க கொஞ்சம் கவனமாக இருங்க நாளைக்கும் ஒரு நல்ல வின்னிங் கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்க